ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மாமே. நீங்கள் பார்த்துருக்கிறது அமேசிங் வ்ளாக்ஸ். ஸோ கைஸ், ஒரு கேப் கழிச்சு மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய மரைன் அக்வேரியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா என் சேனலில் இதுக்கு முன்னாடியே ஒரு மரைன் அக்வேரியம் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ வந்து என்னோடய மரைன் டேங்கை டோட்டலாக ரெனோவேட் பண்ணியிருக்கேனே சொல்லணும். ஏன்னா அதாவது ஒன்றும் இல்லை, உள்ளே இருந்த செட்டப் எல்லாத்தையும் மாற்றிட்டு அண்ட் உள்ளே இருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ புதுசாக ஒரு ஃபிஷ் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் ஃபிஷ். அது என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே அக்ரெசிவான ஃபிஷ். ஸோ அந்த ஃபிஷ்ஷை பற்றி அண்ட் இந்த மரைன் டேங்க் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரொம்பவே ஒரு யூனிக்கான ஃபிஷ்ன்னு சொல்லலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். அதாவது என்னென்னா, டேங்குக்கு வெளியே வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்டு ரொம்பவே கடி வாங்க, அதாவது என் ஃபிஷ்கிட்ட நிறைய கடி வாங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ரொம்பவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது ஒருத்தர் பண்ணாலும் ரொம்பவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் எனக்கு. ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் என்னோடய மரைன் டேங்கில் எத்தனை ஃபிஷ்ஷஸ் இருக்குது நான் சொல்லிடுறேன். சொல்ல போனால் ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது, அதுவும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்க ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீட் நேம் என்ன நான் சொல்லிடுறேன். இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீட் நேம் என்ன வந்து பார்த்திங்கன்னா பிக்காசோ ட்ரிகர். இதை வந்து பீகாக் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இந்த ஃபிஷ்ஷை வந்து என்னோடய மரைன் டேங்க் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஃபிஷ். நீங்கள் வந்து ஒரு டூ ஃபீன் மரைன் டேங்க்கில் இந்த ஃபிஷ் கூட வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை இன்னும் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷை கடிச்சே கொண்டுடும். ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஃபிஷ். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு 4 inch சைஸில் வாங்குறீங்கன்னு வைங்களேன். 4 inch சைஸில் வாங்கினீங்கன்னா சில வருஷங்கள்லேயே இது வந்து ஒரு 1 feet க்ராஸ் பண்ணிடும். 1 feetன்ற சைஸை க்ராஸ் பண்ணிடும். ஸோ ஒரு 1.5 feet ஃபிஷ்ஷை வந்து உங்களோட மரைன் டேங்க்கில் வச்சுக்கு, அதாவது ஒரு 2 feet மரைன் டேங்க்கில் ஒரு 1.5 feet ஃபிஷ்ஷை வச்சுக்கிறேன்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் தான். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ஒன்று உங்கள் டேங்க் சைஸை அப்கிரேட் பண்ணணும், ரொம்ப பெருசாக அப்கிரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா கடலில் கொண்டு போய் தான் விடணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் ஏன் இந்த ஃபிஷ்ஷை வாங்குகிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷோட கேரக்டர், இந்த ஃபிஷ்ஷோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கேரக்டர். இந்த ஃபிஷ்ஷோட கேரக்டர் மட்டும் இல்லை, இந்த ஃபிஷ்ஷே ஒரு யூனிக்கான ஃபிஷ் தான். நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃபிஷ்ஷோட பாடி ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், கலரேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கினேன். சப்போஸ் இந்த ஃபிஷ் வந்து பெருசாக வளர்ந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக நான் வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சீயில் கொண்டு போய் விட்டுருவேன். அப்படி இல்லைனா என்னை விட ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கவங்க கிட்டே இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்த்து மெயின்டைன் பண்ண முடியுன்றவங்க கிட்டே கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா சீலே கொண்டு போய் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேக் டு நேச்சர்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது அந்த ஒரு ரீசனுக்காக தான் கைஸ் நான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் கைஸ். அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷோட மெயின்டெனன்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னென்னா நார்மலாக, அதாவது நீங்கள் நினைப்பீங்க இது வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷோ, அதிகமாக பூ பண்ணும், நம்ம வாட்டர் சேஞ்ச் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. எல்லா மரைன் ஃபிஷ்ஷஸ்க்கும் பண்ணுற மாதிரி தான், ரொம்பவே நார்மல். வீக்லி ஒன்ஸ் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன் அண்ட் சாண்டை வேக்யூம் பண்ணிடுவேன். எப்படின்னா முன்னாடி, அதாவது எல்லா சைடில் இருக்கிற கிளாஸஸையும் ஸ்க்ரப்பர் வச்சு ஒய்ப் பண்ணிடுவேன். ஸ்பாஞ்சை வச்சு ஒய்ப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை செட்டில் ஆக விட்டுட்டு அப்புறமா சாண்டை வந்து நல்லா வேக்யூம் பண்ணிடுவேன். 50% வாட்டர் கம்மி பண்ணிவிட்டு திரும்பி வந்து சால்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வாட்டர் சேஞ்ச், வீக்லி பண்ணிடுவேன். அண்ட் அப்புறமா இதோட ஃபுட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, மரைனஸ் தான் ஃபீட் பண்ணுறேன். மரைன் ஃபிஷ் ஃபுட். ஸோ என்னோடய மரைன் அக்வரிஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மரைன் ஃபிஷ் ஃபுட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எப்படின்னா டேரெக்டாக அப்படியே ஃப்ளோட்டிங் பேலட் மாதிரி போட மாட்டேன். ஒரு மக் எடுத்துப்பேன். அந்த மக்கில் வந்து என்னோடய மரைன் டேங்க் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபிஷ் ஃபுட், மரைன் ஃபிஷ் ஃபுட் எடுத்து போட்டுருவேன். அது சிங்காக விட்டுட்டு அந்த மக்கில் இருக்கிற வாட்டர் அண்ட் ஃபிஷ் ஃபுட்டை அப்படியே திரும்பி டேங்க்லேயே ஊற்றிடுவேன். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் பேலட் மாதிரியான ஒரு ஃபிஷ் ஃபுட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபுட்டை வாட்டரில் சிங்க் பண்ணி, அதாவது ஊரை விட்டுட்டு டேங்க்கில் ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடை கொடுக்குறேன்னா, நம்ம அப்படியே ஃப்ளோட் பண்ண விட்டு சாப்பா ஃபிஷ் ஃபுட்டை கொடுத்தோன்னா
ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்புறமா ஸ்விம் பிளாடர்ன்ற மாதிரி டிசீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டை வந்து சிங்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ்ஷுன்னு இல்லை எந்த ஃபிஷ்ஷு வச்சுருந்தாலும் இதே ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் சிங்கிங் பேலஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயினாக மரைன் ஃபிஷ்ஷுங்க நான் சொல்கிறேன். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லைட்டிங்லாம் எப்படின்னா மார்னிங் வந்து எப்படி சொல்கிறது, சீல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அதாவது மார்னிங் சன்ரைஸ் ஆகும், ஈவினிங் வந்து சன்செட் ஆகும், அதே மாதிரி தான். மார்னிங் நான் எப்போ எழுந்திரிக்கிறேனோ அப்போ வந்து இதுக்கு லைட் ஆன் பண்ணி விடுவேன், அண்ட் எப்போ எனக்கு சன்செட் ஆகுதோ அப்போ வந்து அதாவது லைட் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் இதோட லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் கூலிங் ஃபேன் போட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவேன், அதாவது ஒரு 26 to 30க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுவேன், கூலிங் ஃபேன் போட்டு மெயின்டைன் பண்ணுவேன். நடுவில் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு, அதாவது டெம்பரேச்சர் வந்து கம்மியாக போச்சு, அப்போ வந்து கூலிங் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மரன் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டெல்லாம் தேவையே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இஸ் இந்த ஃபிஷ்ஷோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கைஸ் இப்போது இந்த ஃபிஷ்ஷோட பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த ஃபிஷ் வந்து மார்னிங் நான் ஏஞ்சிக்கும் போது இது வந்து ஆக்டிவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மார்னிங் டைமில் ஆக்டிவாக இருக்கும், அப்போ வந்து நான் லைட் ஆன் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிடுவேன். அண்ட் திரும்பி ஈவினிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அது அப்படியே ஸ்லோவாகும், அப்போ வந்து நான் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் அதுவே நைட் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், அப்போ வந்து அந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோடய டெரிட்டோரின்னு ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துல போய் படுத்து தூங்கும். ஸோ அதோடய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணுறேன், அதோடய டோட்டல் வீடியோ தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். நான் இதை வந்து நைட்டில் இது உங்ககிட்ட இந்த கிளிப்பிங்கை காமிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து இதை போய் டிஸ்டர்ப் பண்ணேன். ஸோ அது தப்பு தான், யாரும் இதை நீ சப்போஸ் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நைட்டு தூங்கும் போது. ஸோ நான் இந்த ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணேன், இதுக்கு முன்னாடியும் பண்ணல, இதுக்கப்புறமாவும் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்காக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணேன், அதாவது அதை தூக்கத்தை கெடுத்தேன். ஸோ அதுதான் கைஸ். அண்ட் அப்புறமா அடுத்த நாள் காலையில் சேம் இந்த அதே பிஹேவியர், காலையில் ஏஞ்சி நைட்டு தூங்கும், நம்மள மாதிரியே தான். ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கேரக்டர் உள்ள ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்க்காக தான் நான் இந்த ஃபிஷ்ஷை ரொம்பவே லைக் பண்ணி வாங்கினேன். அண்ட் கைஸ் இந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, செல்லருக்கு ஏற்ற மாதிரி செல்லிங் ஸ்டைல் அண்ட் ப்ரைஸ் மாறும். நான் வாங்குறப்போ எப்படின்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சொன்னாங்க, 2 inches 2000 rupees, 4 inches 4000 rupees. நான் வந்து எஸ்கே அக்வா அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன், சசி ப்ரோ. ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். நான் சொன்ன மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து 4.5 inches சைஸில் வாங்கினேன், 4000 rupees. ஸோ எஸ்கே அக்வா கிட்ட தான் வாங்கினேன், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. இந்த ஃபிஷ்ஷோட கேரக்டருக்கு பர்சனலாக எனக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் கன்ஃபார்ம் இதை வாங்கணும்லாம் சொல்லலை, பட் ஆனால் இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், அண்ட் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது லைக் கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அண்ட் கைஸ் லாஸ்ட்டாக இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன நேம் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், இதுக்கு என்ன நேம் வைக்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு கமெண்ட்டை சூஸ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் நிக் நேமாக வச்சிடுறேன். ஸோ கைஸ் லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட டைம் லேப்ஸ் அண்ட் சில அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸும் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கைஸ் இந்த வீடியோ வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ்கிட்ட நிறைய கடி வாங்கி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மேசிங் ப்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுறங்க. அடுத்து அண்ட் மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், அடுத்து இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீமோன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேசிங் ப்ளாக்ஸ், டாட்டா, பை பை. ஸோ கைஸ் லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸ் அண்ட் அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.